குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். டுடே வந்து பார்த்திங்கனாக்கா நான் நம்பர்ஸ்ன்ற லெசனில் அபாகஸ் பேஸ் பண்ணி நம்ம நான் கம்ப்ளீட் த டேபிள்ஸ் டேபிள்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன கொடுத்துட்டாங்க பாருங்கள். இது வந்து புக் பேஜ் நம்பர் 18ல் ஃபஸ்ட்டு மேலே டாப்பில் பீட்ஸ் கொடுத்துட்டாங்க பாருங்கள். பீட்ஸில் ஃபஸ்ட்டு வந்து 10 எத்தனை கொடுத்துட்டாங்க பாருங்கள். 1, 2, 3 டென்ஸ் இருக்குது. ஓகேவா? அந்த பீட்ஸ் நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கனாக்கா 10 கம்ப்ளீட்டாக இருக்கிறது இருக்கும். ஓகேவா? அதுபோல் எத்தனை இருக்குது? 3 இருக்குது. ஓகேவா? 1-1 வந்து எத்தனை இருக்குது பாருங்கள். 1, 2, 3, 4 4 பீட்ஸ் இருக்குது. ஓகேவா? அதுதான் கொண்டு வந்து அபாகஸில் அந்த பிக்சரில் பாருங்கள் ஒன்ஸு டென்ஸ்னு எழுதிடாங்க பாருங்கள். ஒன்ஸ்லாம் வந்து ரெட்டில் கொடுத்துருக்காங்க, டென்ஸ்லாம் வந்து க்ரீனில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும் இதே போல் அபாகஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டில். அப்போ டென்ஸில் எத்தனை ரைட் பண்ணோம்? 3 ரைட் பண்ணோம். ரைட் பண்ணியிருக்காங்களா? ரைட் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸில் அதே மாதிரி எத்தனை இருக்குது? 4 இருக்குது. அந்த 4ன்ற நம்பர் 4 வந்து ரைட் பண்ணியிருக்காங்க, எழுதியிருக்காங்களா? ஸோ இதை வந்து நம்பர்ஸில் பாருங்கள், லாஸ்ட் காலத்தில் பாருங்கள், 3 டென்ஸு அப்படியே எழுதியிருக்காங்க. எத்தனை டென்ஸ் இருக்குது? 3 போட்டு நம்பர்ஸில் டென்ஸுன்றது வேர்ட்ஸ் எழுதியிருக்காங்க. அடுத்தது 4 ஒன்ஸு, ஒன்ஸில் வந்து 4 இருக்குது, நம்பர்ஸ் 4 போட்டு 4 ஒன்ஸ்னு எழுதியிருக்காங்க. அப்போ 3 டென்ஸாக 30, 30 ப்ளஸ் 4 வந்து 34. அடுத்த லைனில் செகண்ட் லைன் எழுதியிருக்காங்க. ஓகேவா? இது கம்ப்ளீட்டாக அவங்களே கொடுத்துட்ருக்காங்க. செகண்டில் வந்து என்ன கொடுத்துட்டாங்கன்னா பீட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. அபாகஸும் நம்பர்ஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். ஓகேவா? பீட்ஸ் பாருங்கள் எத்தனை கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1, 2, 3, 4 இருக்குது. அப்போ டென்ஸு நேராக அபாகஸில் டென்ஸு நேராக எத்தனை பீட்ஸ் ட்ரா பண்ணியிருக்காங்க? 1, 2, 3, 4 4 வந்து ட்ரா பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அந்த 4 கொண்டு வந்து அப்படியே நம்ம ரைட்டிங் பண்ணிடலாம். 4 அடுத்தது பாருங்கள், ஒன்ஸு பாருங்கள், 1, 2, 3 அப்போ ஒன்ஸுன்ற ராட்டில் 3 ரெட் கலரில் அபாகஸ் பீட்ஸ் ட்ரா பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்போ இதை கவுண்ட் பண்ணுங்கள், 1, 2, 3 அப்போ அந்த 3 அப்படியே ரைட் பண்ணுங்க. நம்பர் வந்து என்ன வருது? 43 வருது. என்ன வருது? 43. அடுத்தது நம்பர்ஸில் பாருங்கள் எத்தனை டென்ஸ் இருக்குது? 4 டென்ஸ் இருக்குது. அந்த 4 அப்படியே ரைட் பண்ணி டென்ஸ் வந்து வேர்ட்ஸில் எழுதிடுங்க. 4 டென்ஸு. ஓகே? அடுத்தது ஒன்ஸில் எத்தனை இருக்குது? 3 ஒன்ஸ் இருக்குது. 3 ஒன்ஸ். ஓகேவா? இது போல் ரைட் பண்ணிவிட்டு 4 டென்ஸார் என்ன வரும்? 40. 4 டென்ஸார் 40 ப்ளஸ் 3 ஈக்குவல் டு என்னது? 43. இது போல் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ அடுத்த அபாகஸில் ஓகேவா மேக்ஸில் ராட்ஸ் டென்ஸ் டென்ஸாக எத்தனை கொடுத்துருவாங்க பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7 7 டென்ஸு கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அபாகஸில்? 7 பீட்ஸை வந்து ட்ரா பண்ணோம். 1, 2, 3, 4, 5, 6, 7 ஸோ அங்கே இருக்கக்கூடிய 7 ஈக்குவலான பீட்ஸ் வந்து ட்ரா பண்ணிட்டோம். ஓகேவா? இது உள்ளே வந்து நீ கலரிங் பண்ணிடலாம், உங்களுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்குள்ளுக்கா. ஓகேவா? ஸோ இங்கே டென்ஸில் அப்போ நீங்கள் 7 ரைட் பண்ணிடணும். ஓகே? ஒன்ஸில் எத்தனை இருக்குது பாருங்கள்? 1, 2 அப்போ 2 பீட்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரா பண்ணணும். ஓகேவா? ஸோ ட்ரா பண்ணலாமா? 1, 2 இந்த ஒன்ஸ்லாம் இருக்கிறது ரெட்டில் ட்ரா பண்ணிங்க, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஈஸியாக இருக்கும். க்ரேயான்ஸ் இருந்துச்சுனாக்கா அந்த க்ரேயான்ஸில் கலரிங் பண்ணிங்க. ஓகேவா? க்ரேயான்ஸ் பண்ணினா பார்க்கறது நல்ல லுக்காக இருக்கும். ஓகே? ஸோ அந்த 2 இங்கே நீங்கள் ட்ரா பண்ணுங்க, நம்பர்ஸ் எழுதிடுங்க. வாட் இஸ் தி நம்பர்? 72. 72 ஹவு மெனி டென்ஸ் இருக்குது? 7 டென்ஸு. அந்த அங்கே ஸ்டிப்பில் இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே எழுத வேண்டியது தான். 7 டென்ஸு. ஓகேவா? 2 ஒன்ஸு. 2 ஒன்ஸு. அப்போ 7 டென்ஸ் ஆர் 70 ப்ளஸ் 2 72. டோட்டல் என்ன வரும்? 72. ஓகேவா? இதே போல் இந்த நம்பர்ஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி எழுதும். ஓகேவா? இப்போது லாஸ்ட்டு சம் பாருங்கள் என்ன, இந்த சம்மில் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு என்ன, பீட்ஸ் வந்து ப்ளைனாக கொடுத்துட்ருக்காங்க. அபாகஸும் இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் தான் வந்துருக்காங்க, பீட்ஸ் கொடுக்கல. நாம் தான் இதை ட்ரா பண்ணோம். ஓகேவா? நம்பர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. நம்பர்ஸில் டென்ஸில் எத்தனை கொடுத்துருக்காங்க பாருங்கள்? 4 கொடுத்துருக்காங்க. 4 டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம பீட்ஸ் எத்தனை வரையணும்? 4 பீட்ஸ் வரையணும். ஓகேவா? 1, 2, 3, 4 அப்போ 4 பீட்ஸு டென்ஸில் வரைஞ்சாச்சு.
என்ன அதை அப்படியே கொண்டு வந்து ரைட் பண்ணிவிடுங்க. ஃபோர் டென்ஸ். ஓகே, ஒன்ஸில் எத்தனை கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபைவ் ஒன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபைவ் பீட்ஸ் வந்து ஒன்ஸில் வந்து நம்ம ட்ரா பண்ணோம். ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ், ஃபைவ் பீட்ஸ் நம்ம ட்ரா பண்ணிட்டோமா. இப்போ அந்த நம்பர்ஸை கொண்டு வந்து ரைட் பண்ணி என்ன எழுதணும், ஃபைவ் ரைட் பண்ணணும். ஓகே, அபாகஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த ஸ்டிப்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணோம், நம்ம ரைட் பண்ணோம். ஓகே, எத்தனை வரணும் டென்ஸில், ஒன் டூ த்ரீ ஃபோர், ஃபோர் டென்ஸ் வரணும். ஓகேவா, வந்துடலாமா, ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென். இதே போல் அது கம்ப்ளீட் பண்ணலாமா, ஃபோர் டென்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன பண்ணோம், ஒன்ஸ் ட்ரா பண்ணோம். ஒன்ஸில் எத்தனை கொடுத்துருக்காங்க, ஃபைவ் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபைவ் ஒன்ஸில் வந்து நம்ம ஃபைவ் பீட்ஸை ட்ரா பண்ணோம். ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ், ஃபைவ் பீட்ஸை நம்ம ட்ரா பண்ணிவிட்டு இது போல் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க. ஓகேவா, ஸோ இது போல் நம்ம பீட்ஸ் கொடுத்துருந்தா அபாகஸு நம்பர்ஸ் உங்களுக்கு எழுத தெரியணும். நம்பர்ஸ் கொடுத்துருந்தானா உங்களுக்கு அபாகஸும் பீட்ஸும் உங்களுக்கு ட்ரா பண்ண தெரியணும். ஓகேவா, ஈஸியாக இருக்கா?